அனைத்து துறைகளிலும் திருநங்கைகள் கால்பதித்து வரும் நிலையில் சென்னையில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள வண்ணாரப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையத்தில் 15 திருநங்கைகள் பணியமர்த்தப்பட்டிருப்பதற்கு பல்வேறு தரப்பிலும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இந்த தொகுப்போடு 6 மணி செய்திகள் நிறைவடைகிறது. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. சென்னையில் புதிய வண்ணாரப்பேட்டை விம்கோ நகர் வரையிலான வழித்தடத்தில் கடந்த 14 தேதி முதல் ரயில் சேவை தொடங்கியுள்ளது. அதில் புதிய வண்ணாரப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையத்தில் திருநங்கைகள் திருநம்பிகள் 15 பேர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். டிக்கெட் விநியோகம், பயணிகளை பரிசுதிப்பது, ஒழுங்கமைப்பு ஆகிய பணிகளை திருநங்கைகளும் திருநம்பிகளும் மேற்கொண்டு வருகின்றனர். இன்னொன்று வந்து பொதுமக்கள் வந்து எங்களை ஒரு தள்ளி பார்க்காம நல்ல ஒரு இதுவாக தான் பார்க்குறாங்க. நீங்களும் ஒர்க் பண்ணுறீங்க, இதுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்னால் வந்து பெக்கிங் போகிற அந்த சுச்சுவேஷன்லேருந்து இப்போ மாறி இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம் கவர்மெண்ட்கிட்ட. என்னென்னா எங்களுடைய மக்கள் வந்து நல்ல டேலண்ட் பர்சனாக இருக்கிறாங்க. அவங்களையும் மற்ற கவர்மெண்ட் செக்டர்லேயும் ஒர்க் பண்ணுறதுக்கு இது பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ இந்த வேலை கிடைச்சதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீலாக இருக்குது. முக்கியமாக எங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து திருநம்பி திருநங்கைகளுக்காக இந்த ஸ்டேஷன் தனியாக எங்களுக்காக ஒதுக்கி கொடுத்தது ரொம்ப ரொம்ப மனசுக்கு ஹாப்பியாக இருக்குது. குடும்ப உறவுகளால் புறக்கணிக்கப்பட்டு வந்த தங்களுக்கு மெட்ரோ ரயில் நிர்வாகம் பணி வழங்கியிருப்பது பெருமை அளிப்பதாக திருநங்கைகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் எவ்வளோ இடத்துல ஜாபுக்கு ட்ரை பண்ணோம், ட்ரை பண்ண இடத்துலலாம் சொல்கிறேன், கூப்பிட்றேன், இப்படி தான் சொல்லுவாங்களே கண்டி யாருமே எங்களுக்கு அந்த ஜாபும் எங்களுக்கு கொடுக்கல. நாங்கள் இது ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். இங்கே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். நாங்கள் எந்த விதமான ப்ராப்ளமே எங்களுக்கு இல்லை. நாங்கள் எல்லாமே இங்கே திருநங்கைகள் திருநம்பிகள் சேர்ந்து வேலை பார்க்குறோம். எங்களுக்கு எந்த விதமான திருநங்கைகள் திருநம்பிகள்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பிரித்து பாகுபாடு இல்லாமல் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஐடி கம்பெனி போயிருந்தா எனக்கு பெட்டராக இருந்திருக்கும். பட் நான் எய்ம் பண்ணுறது என்ன, கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இது வந்து கவர்மெண்ட் டைரக்ட் கவர்மெண்ட் ஜாப் இல்லை, ப்ரைவேட் கம்பெனிஸ். பட் கவர்மெண்ட் ஜாப் போனால் எங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அலாட் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சமூகத்தில் பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்காமல் மனக்குறையுடன் வாழ்ந்து வந்த திருநங்கைகளுக்கு இந்த பணி வழங்கப்பட்டிருப்பதன் மூலமாக அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்பதில் சந்தேகமில்லை. அனைத்து தரப்பு மக்களையும் சமமாக நடத்த வேண்டும் என்பதே அனைத்து மக்களின் எதிர்பார்ப்பு. அந்த வகையில் மெட்ரோவின் இந்த செயல் மிகப்பெரிய அளவில் பாராட்டை பெற்றுள்ளது. வெளிப்பதிவாளர் மனோ உடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.